தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பணவீக்கம் தொடர்பில் வெளியான தகவல். அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது, பந்துல குணவர்த்தன காட்டம். வீட்டுக்குள் புகுந்து அதிரடியாக யுவதியை கடத்திய இளைஞன், அதிர்ச்சியில் உறவினர்கள். யாழில் முச்சக்கர வண்டி சாரதி மீது தாக்குதல். மண்சரிவு அபாயம் குறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பு. சிபெட்கோ எரிபொருள் நிலையத்திற்கு சீல் வைப்பு வெளியான காரணம். மட்டக்களப்பு கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. காலிமுக திடலுக்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டிடத்தில் தீ பரவல். கோழி இறைச்சிக்குள் காணப்பட்ட அபாய பொருள். தொடர்வினை விரிவான செய்திகள். கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனின் தரவுகளின்படி அக்டோபர் மாதத்தில் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை மக்கள் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி 2023 செப்டம்பர் மாதத்தில் 1.3% காணப்படும் பணவீக்கம் இம்மாதம் 1.5% அதிகரித்துள்ளது. எனினும் உணவு பணவீக்கமானது மாறாமல் தொடர்ந்து 5.2% காணப்படுகின்றது. பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு வரும் அரச ஊழியர்களின் சம்பளத்திற்கு மேலதிக பணத்தை எவ்வாறு சேர்ப்பது என்பதை போராட்டங்களில் ஈடுபடுவோர் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். கெஸ்பேவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட பாரிய பொருளாதார வீழ்ச்சியினால் நாடு பல நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. படிப்படியாக நல்லதொரு நிலை தற்போது உருவாகி வருகின்றது. எனினும் கடன் மறுசீரமைப்பு முடியும் வரை நாடு மீண்டும் கடன் பெற முடியாது என்றும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பொருளாதார பிரச்சினைக்கு சரியான தீர்வை காண வேண்டும். கடந்த ஆண்டு மொத்த வரி வருமானத்தில் 72% அரசு சேவைக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்காக செலவிடப்பட்டுள்ளது. மேலும் சமுர்த்தி மற்றும் ஏனைய மானியங்களுக்கு 500 பில்லியன் செலவிடப்பட்ட போது திரைசேரிக்கு கிடைத்த வரி வருமானத்தில் 1% கூட மீதமிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை போராட்டக்காரர்கள் காட்ட வேண்டும். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு முறையான சம்பள அதிகரிப்பு வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம் கெட்டுவ பிரதேசத்தில் 15 வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் திபில் வெவ போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். ஆனால் கடத்தப்பட்ட சிறுமி குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுமி நேற்று அதிகாலை 1 மணியளவில் தனது வீட்டில் இருந்த போது கடத்தப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையொருவரே சிறுமியை கடத்தி சென்றுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பில் திபுல் வெவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் இன்று கடகஸ்திகிலிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தனியார் சேவை செயலி ஊடாக தனக்கு கிடைக்கப்பெற்ற சேவையை அடுத்து சேவை பெறுநரை ஏற்றுச் சென்ற முச்சக்கர வண்டி சாரதி மீது தனிப்பட சாரதிகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அண்மையில் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அண்மையில் நின்று ஒருவர் தனியார் சேவை செயலியூடாக முச்சக்கர வண்டியொன்றினை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார். அதனையடுத்து அவரை ஏற்றுவதற்காக குறித்த முச்சக்கர வண்டி அப்போதைக்கு வந்துள்ளது. அதன்போது அப்போதியில் தரிப்பிடத்தில் நின்று முச்சக்கர வண்டி சேவையில் ஈடுபடுவோர் தரிப்பிடத்தில் நிற்கும் தமது முச்சக்கர வண்டியையே வாடகைக்கு அமர்த்த வேண்டும் என முரண்பட்டு அங்கு வந்த முச்சக்கர வண்டி மீதும் நபர் மீதும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். அதனையடுத்து பாதிக்கப்பட்ட சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ் நகரில் பேருந்து நிலையம், வைத்தியசாலை மற்றும் தொடருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் நிற்கும் முச்சக்கர வண்டி சாரதிகள் அதிக கட்டணங்களை ஆரவிட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்தனர்.
அந்நிலையில் நீண்டகால போராட்டத்தின் பின் முச்சக்கர வண்டிகளுக்கு கட்டண மானிகளை பொருத்துமாறும், அவ்வாறு பொருத்தாத சாரதிகளை தனிப்பிடங்களில் நின்று சேவையில் ஈடுபட வேண்டாம் எனவும், மீறுபவர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் யாழ் மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார். அதனை அடுத்து ஒரு சில சாரதிகள் களை பொருத்தி இருந்தாலும் சேவையில் ஈடுபடும் போது மானி பழுதடைந்து விட்டது என பொய் கூறி அதிக கட்டணமே அறவிட்டு வந்தனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் தனியார் சேவை செயலியை அறிமுகப்படுத்தியதை அடுத்து மக்கள் பலரும் அந்த செயலியை பயன்படுத்த தொடங்கியமையால் தரிப்பிடத்தில் நின்று சேவையில் ஈடுபடும் தமக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து, வரும் நிலையில் இன்றைய தினம் குறித்த தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வுகளின்படி இலங்கையின் ஐந்தில் ஒரு பகுதிகள் குறிப்பாக மத்திய மலைநாட்டில் மண்சரிவு அபாயம் கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தலை, ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, காளி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டி ஆகிய இடங்களில் பரந்து விரிந்துள்ள சுமார் 13,000 சதுர கிலோமீட்டர் நிலங்கள் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி நிலச்சரிவுகளின் நிகழ்வுகள் மற்றும் அதிர்வெண் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. நிலச்சரிவுகளின் அதிர்வெண் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களாக திட்டமிடப்படாத நில பயன்பாட்டு நடைமுறைகள் மற்றும் திட்டமிடப்படாத பயிற்சிகை, பொறியியல் அல்லாத கட்டுமானங்கள், நீர்வழிகளை தடுப்பது, காடழிப்பு மற்றும் மனித தலையீடு என்பன கூறப்பட்டுள்ளன. மொரட்டுவை புவி வள பொறியியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் இலங்கை புவியியல் நிர்வாகத்தின் தலைவருமான பேராசிரியர் ரஞ்சித் பிரேமசிரியின் தகவல் படி, இலங்கையின் காலநிலை அரை வறண்ட காலநிலையிலிருந்து மிதமான வெப்பநிலை வரை மாறுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவுகள் பெரும்பாலும் தொடர்ச்சியான மழையால் மற்றும் அதிக மழையால் நிகழ்கின்றன. இந்த நிலையில் சரிவான பரப்புகளில் அல்லது கட்டிடங்களின் சுவர்களில் திடீரென வெடிப்பு மற்றும் விரிசல் படிப்படியாக விரிவடைவதே நிலச்சரிவின் அறிகுறிகளாகும் என்றும் மொரட்டுவை புவிவள பொறியியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் இலங்கை புவியியல் நிர்வாகத்தின் தலைவருமான பேராசிரியர் ரஞ்சித் பிரேமசிரி தெரிவித்துள்ளார். பிலியந்தலை நகரிலுள்ள போகுந்தர கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையம் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை இலங்கை பெட்ரோலிய ஒழுங்குமுறை கூட்டு தாபனத்தின் நுகைகொட பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு காரணமாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொரணை 120 பேருந்து வழித்தடத்தில் பிலியந்தலை போலீஸ் நிலையத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள போகுந்தர கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான சிபெட்கோ பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடு நடப்பதாக பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனத்துக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன்படி நுகேகொடை பிராந்திய அலுவலகத்தின் பகுதி முகாமையாளர் டொன் பிரசன்னிலிரக் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் நேற்று இரவு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து எரிபொருள் நிலையத்தில் உள்ள அனைத்து பம்புகளும் சீல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நாவலடி கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கருவப்பெங்கேனிய வசிப்பிடமாக கொண்ட 89 வயதுடைய விஜயரத்ன என்பவரே நேற்று இரவு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று காலை 11 மணியளவில் நாவலடியிலுள்ள தனது மகளின் வீட்டிற்கு வருகை தந்திருந்த இவர் மாலை வேளையில் காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தவக்குமார் சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் நெருங்கிய உறவினர்களிடம் சடலத்தை ஒப்படைக்குமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு காளிமுகத்திடலுக்கு முன்பாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் விருந்தகம் ஒன்றின் 4 மாடியில் இன்று பிற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.
தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீயணைப்பு வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கோழி இறைச்சிக்குள் ஐஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்து காலத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதியை பார்க்க சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொரணப்புல படுவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 கைதிகளை உணவுப் பொதிகளுடன் பார்வையிட களுத்துறை சிறைச்சாலைக்கு சென்ற நிலையில் போலீசார் உணவுப் பொதிகளை சோதனையிட்ட போது கோழி இறைச்சிக்குள் ஐஸ் போதைப்பொருள் மறைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்நபர் களுத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.